ஃபைட் எதுவும் எடுப்பாங்களா இல்ல? ஓ மை காட், பக்கத்துல வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். குரோனோ பார்த்துட்டாரு, கார் எடுத்துட்டாங்க அண்ட் மிஸ் பண்ணிட்டாரு. ஸ்ரீராம் டெஃபினட்டா ஒரு ஸ்கோப்பிங் ஸ்கோப் அவுட் பண்ணி அடிச்சிருக்கலாம். ஐ திங்க் டவுன் பண்ணதுல நிறைய சான்ஸ்கள் இருக்கு. ஸோ கம்மியான பவர் தான், 86 அண்ட் ஒரு ரொட்டேஷன் எடுப்பாரா? ஓ மை காட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒர்ஸ்ட் கரெக்டாக வந்து திரும்புற நேரத்தில், பட் ஆனால் ஹீல் பண்ணுறதுல நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ஹீல் பண்ணலாம். அவர் டீம்மேட்டை போயிட்டு இருக்காங்க, வேகமாக போயிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க பின்தொடர்ந்து வராங்களா பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் ஸ்ரீராம் பக்கத்தில் வந்துட்டாரு அண்ட் டீமே பக்கத்தில் வந்துட்டு இருக்குது. ஸோ பீஸ்டி கேமிங் தயாராக இருந்தாகணும். ஓ உள்ள வந்துட்டாங்க. ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா அடிக்க ஹிட் பண்ணல, பட் என்ன கேட்டால் வந்து ஒரு வேகமாக போயிட்டு ஒரு அடி அடிச்சிருக்கலாம். ஒரு க்ளூ வால், தேவையில்லாத க்ளூ வால் மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களோட பார்த்துட்டு அவங்களுக்கு தான் தெரியும். அண்ட் அனதர் க்ரோனோ போட்டு உள்ள போயிருக்காங்க. ஓ நைஸ் எஸ்கேப் கைஸ், வேற லெவல் எஸ்கேப், வேற லெவல் எஸ்கேப், வெறித்தனமான எஸ்கேப். மூவிலாம் வர மாதிரி ஒரு சினிமேட்டிக் எஸ்கேப் தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஏன்னா திடீர்னு வந்து அவங்க வந்து பார்க்குறப்ப அந்த இடத்துல வந்து அந்த அந்த ஒரு பாடி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஸ்கேப் தான் அது. ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த சீனு. ஸோ பீஸ்டி பிஜி பீஸ்டிக்கு வந்து ஒரு நூலிலையில் வந்து அவங்க தப்பியிருக்காங்க அண்ட் ஓ மை காட் நல்லா அடிச்சிருக்கலாம், பட் அசரி இல்லாதனால வந்து ஐ திங்க் அந்த கிட்டு தெரியாது உழுவுன்னு நினைக்கிறேன். குருவால் உடைக்கிறாங்க, 2:59 விழுந்துருக்குது அண்ட் நாக் பண்ணிட்டார் டார்வின். ஸோ நம்ம நினைச்சதை விட வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா. வாவ் வேற லெவல் பா. ஸ்ரீராம் அண்ட் ஃபைனல் ஸ்ட்ரைக் டெஃபினட்டாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. டீம் வேஸ்டர் ரெண்டு பேரும் இழந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் நல்லா அடிக்கலாம், டெஃபினட்டாக நல்லா அடிக்கலாம். அவர் பார்க்கவே இல்லை, வேற லெவல் அடிக்கலாம். சூப்பரான ஒரு ஷாட்டு, சூப்பரான ஒரு ஷாட்டு டார்வின்க்கு. ஸோ பிஜி கேப்டன் அண்ட் பீஸ்ட்டு. ஸோ அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க யாரும் புஷ் பண்ண மாட்டாங்க டெஃபினட்டாக. ரெண்டு கீழ் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அண்ட் இவர் தனியாக இருக்காரு, எல்பி தல விஜய் வந்து தனியாகவே இருக்கிறாரு. ஸோ அவங்க அவங்க வந்து இவர் இவங்களை மீட் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. லவர் பாயிண்ட் சைக்கோ வந்து அவரை மீட் பண்ணுறதுக்குள்ள நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே ஒருத்தர் இப்படி தனியாக இருக்கிறது வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் இவரும் நல்ல எக்யூப்டாக தான் இருக்கிறாரு அண்ட் பார்த்துட்டு சொன்னேன்னா நல்ல ஒரு க்ளூ ஆல். ஒன் வர்சஸ் டூ. ஸோ தல விஜய் தனியாக மாட்டிருக்கிறாரு. லவர் பாய் பார்த்தீங்கன்னா அங்கேயே நின்றுக்கார். சைக்கோ சைக்கோ நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு அவருக்கு. ஸோ அண்ட் மோக்கோ காட்டிகிட்டு இருக்கே என்ன பண்ண போகிறாங்க. உள்ள பூந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து ஒரு டூ ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் பழி தீர்த்த மாதிரி ஆகிடும். அண்ட் சைக்கோ உள்ள ஏறிட்டாரு. ஓ சைக்கோ நாக் பண்ணிட்டாங்க, வேற லெவல் பார்த்தா. விஜய் வெறித்தனம் பண்ணிட்டு லவர் பாய் அடிக்கிறாரு, பதட்டத்து. ஐயோ நேராக வந்துட்டாருயா லவர் பாய், அந்த கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் அவர் மட்டும் தான் இருக்காரு. பிஜி கேப்டன் வேகமாக வராங்க நினைக்கிறேன், பக்கத்தில் வந்துட்டாங்க. பிஜி கேப்டன் பக்கத்தில் வந்துட்டாங்க, பீஸ்ட்டும் வேகமாக வந்துட்டு இருக்காரு. ஸோ லவர் பாய் வந்து எஸ்கேப் ஆவாரா இல்லை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டீம் எலிமினேட் ஆகுமா டோட்டலாக அப்படிங்கிறது வந்து இங்கே தெரிஞ்சிடும். பார்த்துட்டாங்க, பட் ஆனால் ஒரு ஹெட் வில்ல ஒரு ஒரு ஷாட் விழுந்துருக்குது. பீஸ்ட் அடிச்ச ஒரு ஷாட் விழுந்துருக்குது. ஓ பார்த்துட்டாங்கப்பா, ஏன்னா வேற எங்கேயும் போயிருக்கிறதுனால வழி இல்லை. ஸோ கில் எடுத்துட்டாங்க. ஸோ பிஜி பீஸ்ட் கேமிங் பார்த்தீங்கன்னா வந்து டீம் வேஸ்டர் வந்து கில் எடுத்திருக்கு. ஸோ டீம் வேஸ்டர் ஸோ இந்த சீனில் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் எலிமினேட் இன் திஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ செகண்ட் டீம் பார்க்கலாம். டீம் அவுட் ஆஃப்ல ஒரு ரிவர்ஸ் சைடு கிட்ட நல்லா லூட் அடிச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்சிருச்சு, ஒரு ஒரு டீம் வந்து டோட்டலாக முடிஞ்சிருக்குது. ஸோ பிளாக் கேட்ஸ் இருக்காங்க கைஸ், லைக் பண்ணாமல் பார்த்துருங்க, டெஃபினெட்டாக லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் பார்த்துருக்கிற டென்னிஸ் ஸ்போர்ட்ஸோட ஸ்க்ரீம்ஸ் சீசன் 3 பார்த்துட்டீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீ ஈவெண்ட். ஸோ அதனால் யார் வேணால் ஜாயின் பண்ணலாம், நீங்கள் நாங்கள் இல்லை. ஸோ யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். ஸோ எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்கு ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணோம். பிகாஸ் வந்து ஒவ்வொரு சைக்கிளுக்கும் நாங்கள் டீம்ஸ் எடுப்போம். ஸோ டென்னிஸ் ஸ்போர்ட்ஸோட வெப்சைட் லிங்க் வந்து சாட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட்டில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். இதை பார்த்து வச்சுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறப்ப நாங்கள் சொன்னோம் அப்படின்னா உடனே வந்து நீங்கள் உள்ள ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓ மை காட், ஓப்பனில் போகிறாரு இருந்தாலும் ஹெட் ஷாட்டு அண்ட் வேற லெவல் ஹெட் ஷாட். ஸோ டெட் ஷாட்டை வந்து அப்படியே நாக் பண்ணிட்டாங்க, சடனாக நாக் பண்ணிட்டாங்க. ஸோ டெட் ஷாட்டை காப்பாற்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஷிவுக்கு இல்லவே இல்லை. ஸோ மேபி இங்கேயிருந்து கவர் கொடுக்க ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லாட்டி வந்து வேற ஏதாவது பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் சர்வே பண்ண ட்ரை பண்ணலாம். ஷிவ் டெஃபினட்டாக வந்து குரோனை வந்து சூப்பராக யூஸ் பண்ணி பேக் அடிச்சிருக்கிறாரு. அண்ட் ஒரு கீழே வந்து அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷிவ் மட்டும் தனியாக சர்வே பண்ணி ஆகணும் ரேவன் எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து. பார்க்கலாம் சிஆர்ஜே 7 மேலே தான் ஏறுறாரு அண்ட் அந்த சைட்லேயே வந்து சிவும் அங்கே தான் இருக்காரு, சிவும் மேலே ஏறுறாரு. ஸோ ரெண்டு பேரும் கண்டிப்பாக பார்த்துக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. சிஆர்ஜே 7 அண்ட் ஷிவ். ஓ மை காட், பிஜி பீஸ்ட்டை வந்து கில் எடுத்திருக்காங்க. பிஜி கேப்டன் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு அண்ட் பிஜி கேப்டனுக்கு அடி விழுது ஒரு நல்ல ஒரு க்ளூ வால். ஜோனுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு ஒரு சிஆர்ஜே 7 பார்த்துட்டாரு. சிஆர்ஜே 7 பார்த்துட்டாரு, ஒரு ஹெட்டு காண்டி பண்ணிட்டு டெஃபினட்டாக நல்ல ஒரு ஹெட் வைக்கலாம். ஏன் மிஸ் பண்ணார் தெரியல, சிஆர்ஜே 7 டெஃபினட்டாக அடிச்சிருக்கலாம் அவர். ஆமாம், அவர் வந்து சோலோ பீஸ் அப்படிங்கிறது இவருக்கு தெரியாதுல்ல. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ரேவன் ஷிவும் வந்து சோலோவான சர்வைவர் அப்படிங்கிறது தெரியாதவருக்கு ரேவன் ஷிவ் வந்து பார்க்கவே இல்லை, டெஃபினட்டாக ஒரு ஹெட்ஷாட் வைக்கலாம். பார்க்கவே இல்லை கைஸ். சிஆர்ஜே 7 ஒரு டீமாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டில் வந்து அடிக்காமல் இருக்காரு, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு டீமாக இருக்குங்கிற டவுட்டில் வந்து அடிக்காமல் இருக்காரு. ஓ சே, ஆக்சுவலாக நல்ல ஒரு ஹெட்டு வச்சுருந்துருக்கலாம். அவர் அடிச்சிட்டார், ஷிவ் பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனமான ஹெட் அடிச்சிட்டாரு. ஸோ இப்போ வருத்தப்பட்டிருப்பாரு. ஸோ இவர் ஸ்பெக்டேட் பண்ணுறப்ப டெஃபினட்டாக வருத்தப்பட்டிருப்பாரு, சோலோவாக இருக்காரு அப்படின்னு நினச்சோன்னே டெஃபினட்டாக வருத்தப்பட்டிருப்பாரு. ஆல்ரெடி ஜோனில் இருக்காரு.
ஒரு நாலு டீம் அகாமடேட் பண்ற அளவுக்கு உண்டான ஜோன் தான் இது. சோ ரேவன் ஷிவ் என்ன பண்றாரு பாப்பா, ரேவன் ஷிவ் உள்ளே உட்காந்துட்டாரு பா, அவர் வந்து இதுக்கு மேல வந்து வெளியில போல, ஏன்னா இந்த இடத்துல வந்து ஜோன் இருக்குது, இந்த முனையில ஜோன் இருக்குது, அதனால அங்கேயே உட்காந்துட்டாரு. ஜோன் முடியறது இங்கதான் இருப்பாரு நினைக்கிறேன். அடுத்த டீம்ஸ் அடிச்சு போய் பக்கத்துல டீம் வந்துருச்சு, ஆனா இது உள்ள வரதுக்கான சான்ஸ்கள் ரொம்ப கம்மி. யாருன்னு தெரியல எனக்கு. எல்ஓசி ஃப்ரீக்கு, ஃப்ரீக்கு தான் இப்ப பக்கத்துல வந்துட்டு ரிட்டர்ன் போயிருக்காரு. அண்ட் இல்லப்பா டிஜிபி இவங்களும் வந்திருக்காங்க, பேண்டா. இப்போ பேண்டா தான் பக்கத்துல வந்திருக்காரு, பேண்டா ஃப்ரம் டிஜிபி டெவில் கேமிங். ஓ மை காட், பேண்டாக்கு அடி விழுது, பேண்டா நாக் ஆயிருக்க வேண்டியது. 50 பவர்ல வந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. நல்ல ஒரு குளூவால், பட் குளூவால வெறித்தனமா உடைக்கிறாங்க. அண்ட் ஓ குரோனோ யூஸ் பண்ணிட்டாருப்பா, குரோனோ. ஓ மை காட், செம்மையான அடிப்பா, நாக் பண்ணிட்டாங்க. சோ ஆக்சுவலா அந்த இதோட மெடிக்கிட்டோட எஃபெக்ட் வந்து வரத்துக்குள்ளே வந்து அடிச்சிட்டாங்க அவரை. ரினு பாத்தீங்கன்னா வந்து ரினு தான் நாக் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ரினு தான் நாக் பண்ணிருக்காரு. ஷிவ் இப்பதான் பின்னாடியா உள்ள வந்திருக்காரு. ஷிவ் வந்து ரொம்ப பின்னாடியா உள்ள வந்திருக்காரு. டிஜிபி டெபிள் கேமிங் கீழே வந்துட்டாங்க, அவங்க மேலே ஏறலாம். ஷிவுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ், ஏன்னா ஷிவா டெஃபினட்டாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்த ஜோனில் புஷ் பண்ணி ஆகணும், பட் இந்த ஜோனில் வந்து எல்லாருமே உள்ளதான். ஓகே பார்க்கல கைஸ், ஃப்ரீ கண்ட்ரினு பார்க்கல. ஐயோ இப்போ பார்த்து, ஓ மை காட், ஃப்ரீக்கு ஆக்சுவலாக பார்த்தாரு, நாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஷிவ் என்ன பண்ண போறாரு, ஷிவ் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஹால் பண்ணிட்டார், அகைன் உள்ள வந்து ஹால் பண்ணிட்டாரு. ஸோ எல்ஓசி வாரியர் செல்மேட் இருக்காங்க, டிஜிபி டெபிள் கேமிங் உள்ள பூந்து சமயம் அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க டீம் கில் எடுத்ததுக்கு உண்டான பழியை வாங்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் பிளாக் கேட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவன் ஈஸ்போர்ட்ஸ் சோலோ சர்வைவர் ஒருத்தர் இருக்காங்க. பிளாக் கேட்ஸும் இவங்களும் மூணு மூணு பேர் 3v3 சினாரியோ போகும் நினைக்கிறேன். ஸோ ரேவன் ஷிவ் வந்து டெஃபினட்டாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, பட் அடிச்சிட்டாருப்பா மனுஷன் சும்மா. ஓ ஒரு 220, ஆக்சுவலாக ஷிவ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டேப் அடிக்கிறாரு, செம்மையாக வந்து ஹெட் அடிக்கிறாரு, வேற லெவலில் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கடைசி ஜோன் கைஸ், கடைசி ஜோன் டயர் ஒன் மேட்ச்னாலே டயர் ஒன் மேட்ச் தான், எத்தனை பேர் இருந்தாலும் வந்து அந்த ஒரு எண்டிங் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாவே இருக்குது. ஸோ ரெண்டு டீம் 3v3, பிளாக் கேட்ஸ் உள்ள வந்துட்டாங்க. பிளாக் கேட்ஸ் டெஃபினட்டாக ஒன்று அடிக்கலாம், அடிக்கவே இல்லை, ஏன் அடிக்கவே இல்லைன்னு தெரியல எனக்கு. வேற லெவலில் ஒரு ஹெட்டு, ஒரு M79 பறந்து போனுச்சு. ஸோ பிளாக் கேட்ஸ் கையில் M79. ஸோ இந்த சான்ஸை வந்து ஷிப் யூஸ் பண்ணி அடிச்சார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓ மை காட், ஸோ மிஸ் பண்ணிட்டாரு ஹெட், இந்த நேரத்தில் மிஸ் பண்ணிட்டாரு. முக்கியமான நேரத்தில் ஒரு நேடு வந்து குக் பண்ணுறாரு, குக் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக நேடு குக் பண்ணுறாரு, பட் ஆனால் போவாதுன்னு நினைக்கிறேன். வேற லெவலில் வந்து நேடு போட்டாரு, பட் ஜோனுக்குள்ள போய் ஆகணும் அவரு. ஐயோ ஐயோ, ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து 1v2. ஐயோ குரோனோ சமயம் யூஸ் பண்ணாரு. ஐயோ எல்லாருமே எலிமினேட்டு கைஸ், ஓ மை காட், எல்லாருமே எலிமினேட்டு. யார் வின் பண்ணா, வாட் அ மேட்ச், சீரியஸ்லி எல்லாருமே எலிமினேட்டு கைஸ். ஒரு M7 பறந்து போச்சு, ஸோ அவருக்கும் பவர் கம்மி, எல்லாருமே ஜோன்லேயே அடி வாங்கினாங்க, ஹேங் ஆயிடுச்சு. ஸோ கேம் வந்து ஹேங் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு வெறித்தனமான மேட்ச் தான் நம்ம இங்கே பார்த்தோம், யார் வின்னே தெரியல எனக்கு நிஜமாலே. கேம் ஹேங் ஆயிடுச்சு, அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே காட் எலிமினேட்டட், ஓ மை காட், ஜீரோ அலைவ், ஜீரோ அலைவ், சீரியஸ்லி ஜீரோ அலைவ். யார் வின்னு தெரியல நிஜமாலே, யார் வின்னு தெரியல. வாட் அ மேட்ச், வாட் அ மேட்ச் கைஸ், ஜிஜி ஜிஜி கைஸ், ஜிஜி. எனக்கு சத்தியமாக யார் வின்னு தெரியல. ஸோ ரேவன் ஷிவா இல்லை பிளாக் கேட்ஸா சத்தியமாக தெரில. மேட்ச்சு ஹேங் ஆகிடுச்சு, வெறித்தனமான ஒரு மேட்ச் தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நிஜமாலே. ஸோ எனிவே யாருக்கு வின்னு போகிறதுன்னு தெரில, ரெண்டு பேருக்கும் வந்து பாயிண்ட்ஸ் வந்து பகிர்ந்து அடிப்பாங்க. கனெக்ஷன் டைம் அவுட், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அது வெளியே வந்துடும் அவ்வளோதான்.